லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலக நாயகன் கமல் நடிப்பில் இருக்கும் விக்ரம் திரைப்படம் பல்வேறு வசூல் சாதனங்களை படைத்து வரும் நிலையில் வெளியான இருபத்தி ரெண்டு நாட்கள் முடிவில் உலகம் முழுவதும் இதுவரை தொள்ளாயிரத்தி நாற்பது கோடியை பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக பெற்றுள்ளது விக்ரம் திரைப்படத்திற்கு இந்திய அளவில் எவ்வளவு வரவேற்பு உள்ளதோ அதேபோல் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது அதன்படி விக்ரம் திரைப்படம் வெளியான இருபத்தி ரெண்டு நாட்களில் அரபு நாடுகளில் அறுபத்தி ஏழு கோடி ரூபாயும் அமெரிக்க நாடுகளில் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயும் கனடாவில் பதிமூன்று கோடி ரூபாயும் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி நான்கு கோடி ரூபாயும் நியூசிலாந்தில் பனிரெண்டு கோடி ரூபாயும் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளில் இருபத்தி நான்கு கோடி ரூபாயும் மலேசியாவில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயும் சிங்கப்பூரில் இருபத்தி ஆறு கோடி ரூபாயும் பிரான்சில் பதினைந்து கோடி ரூபாயும் என மொத்தமாக இருநூற்றி எழுபத்தி நான்கு கோடியை வெளிநாட்டு பாக்ஸ் ஆபீஸ் வசூலாக பெற்று சாதனை படைத்திருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் விக்ரம் திரைப்படம் வெளிநாடுகளில் மட்டும் முன்னூறு கோடியை தொடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் தென்னிந்திய படம் ஒன்று வெளிநாடுகளில் மூன்று வார முடிவில் இருநூற்றி எழுபது கோடி பெற்றிருப்பது விக்ரம் படம் மட்டும்தான் என்பது கவனிக்கத்தக்க ஒன்று சரி நபர்களை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி